ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு 8ஆம் பாட்டோடைய தொடர்ச்சி. ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு தற்சுட்டு, சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்புகளை பற்றி பார்த்தோம். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஸோ இந்த வீடியோ அதோடைய தொடர்ச்சி. இதிலேயே நம்ம வந்துட்டு 1.2 எக்ஸசைஸோடைய சம்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ முதல்ல இங்கே என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா வந்துட்டு ரெண்டு ஃபார்முலா பார்க்கலாம். ரெண்டு கணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்ற ஒரு கணம் இருக்குது, ஏன்ற ஒரு செட்டு, பீன்ற ஒரு கணம் இருக்குன்னா இது ரெண்டும் சேர்த்து எத்தனை ஜோடிகளை உருவாக்கும் அப்படின்னா வந்து கார்டேஷியன் பெருக்கம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ எம் ஏன்ற ஒரு வேலை வந்து எம் நம்பர்ஸ் ஏக்குள்ளே இருக்குது, பிக்குள்ளே என் நம்பர் இருக்குன்னா அப்போ மொத்தமாக எத்தனை அந்த மாதிரி ஜோடிகள் உருவாகுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பவர் mn. ஸோ இந்த எம் இந்த ஏல இருக்கிற எண்ணிக்கையையும் என் பியில் இருக்கிற எண்ணிக்கையும் எடுத்து பவரில் பெருக்கி போட்டிங்கன்னா எத்தனை ஜோடிகள் நீங்கள் உருவாக்கலாம் அப்படின்ற கவுண்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது வந்துட்டு இந்த ஏன்ற ஒரு கணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என் உறுப்புகள் இருக்குன்னு எடுத்துக்கும், இல்லை எம் உறுப்புகள், எத்தனையோ நம்பர் இருக்க போகுது ஏக்குள்ளார. ஸோ இதனால் இந்த ஏ மூலமாக எத்தனை தற்சுட்டு, எத்தனை ரிஃப்ளெக்சிவ் உருவாக்கலாம், ரிஃப்ளெக்சிவ் ஜோடிகளை உருவாக்கலாம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து 2 பவர் n² - n. ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் ஒரு கணம் ஒரு செட்டில் இருந்து எத்தனை ரிஃப்ளெக்சிவ் கிரியேட் பண்ணலாம், எத்தனை தற்சுட்டு உருவாக்கலாம் அப்படின்றதுக்கான ஃபார்முலா இது. அதே வந்து எத்தனை வந்து சமச்சீர், எத்தனை சிமெட்ரிக் உருவாக்கலான்றதுக்கான ஃபார்முலா வந்து 2 n² + n/2. ஓகேவா? இது வந்து சிமெட்ரிக்கு, அதாவது சமச்சீருக்கு, மேலே வந்து ரிஃப்ளெக்சிவ் தற்சுட்டுக்கான ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு நிறைய ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு கேட்பாங்க, அதனால் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஓகேவா? ஸோ இந்த பக்கமும் இருக்குது, இங்கே இருக்குது, அதே சமயத்தில் இந்த பக்கமும் உங்களுக்குள்ளான ஃபார்முலா இருக்குது. ஓகே, அதனால் அந்த ஃபார்முலாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை ரெண்டு ரெண்டு கணங்களுக்கும் சேர்த்து எத்தனை எண்கள் இருக்குது, எத்தனை ஜோடிகள் உருவாக்க முடியுன்ற ஃபார்முலா வந்து ஏ இல்லைன்னா 2m/n போட்டிருந்தோம். அதே மாதிரி எத்தனை சமச்சீர் கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா வந்துட்டு 2n² + n/2, எத்தனை தற்சுட்டு கிடைக்குன்றதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது. ஒருவேளை வந்து ரெண்டுலேயுமே ஒரே கணங்கள் a·a, ரெண்டு கணமும் ஒரே கணமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து லைட்டாக மாதிரி 2n² வந்துடும் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த நாலு ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க. a·b போட்டிங்கன்னா இதோடைய மதிப்பு 2m·nn. a·a கொடுத்தீங்கன்னா அதோடைய மதிப்பு வந்து 2n². அப்புறம் இந்த ரெண்டு ஃபார்முலா அதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த கணங்கள் வந்துட்டு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கணம் பார்த்துருந்தோம், அடுத்து அடுத்த ஸ்கிரீனில் காட்டுறேன். இங்கே ஒரு கணம் பாருங்க, ஒரு ஜோடிகள் இருக்கு 1, a, 2, b, 2, c, 3, a. அடுத்த ஜோடிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் இருக்கு, a·1, b·2, c·2, a·3. அதோட எண்களே அப்படியே திருப்பி இன்னொரு உறவாக மாறினுச்சுன்னா அப்போ அது வந்துட்டு இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இதோடைய நேர்மாறு தொடர்பு. ஸோ இதோடைய நேர்மாறு தான் இதோடைய மதிப்பு. அப்போ இது ரெண்டுமே நேர்மாறு தொடர்பில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டூ யூ நோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இதில் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு உறவை கொடுக்குறான் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒரு இனி என்ன என்ன எடுக்கிறையோ அதை பொறுத்து உங்களுடைய ஜோடிகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத இங்கே விளக்குறாங்க. உதாரணத்துக்கு a·b=3k கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் எப்படி இருக்கணும்னா அதோடைய உறவு வர ஏ எப்படி இருக்கணும்னா இது அது ரெண்டு மதிப்பு போட்டு கழிச்சினா உனக்கு 3k அப்படின்ற ஒரு மதிப்பு வரணும். கேவோட மதிப்பு நம்ம வந்து இப்போதைக்கு ஓரமாக வச்சுக்குவோம். ஓகேவா? மூணோடைய பெருக்கல் பலன் கிடைக்கணும் அவ்வளோதான். 3 × 1 இருக்கலாம், 3 × 2 இருக்கலாம், அப்போ 3 இருக்கலாம், 6 இருக்கலாம், 9 இருக்கலாம், 12 இருக்கலாம், என்ன இருக்கலாம். இப்போ ரெண்டு நம்பர் கழிக்கலாம். நமக்கு தெரிஞ்சது என்ன இருக்குது, 6 - 3 பெருக்கு கழிச்சோம்னா 3 வரும். அப்போ கேவோட மதிப்பு இங்கே 1. அதே 9 - 3 போட்டிங்கன்னா அதோடைய மதிப்பு 6 வரும். இங்கே கேவோட மதிப்பு 2, ஏன்னா 3 அங்காண்டி இருக்குது, கேவோட மதிப்பு 2. இந்த மாதிரி ஒரு ஜோடிகளும் உருவாகலாம். இல்லை ஏன்னா இந்த ஏபி என்னென்னா இந்த அடுத்தடுத்த எண்கள் அவ்வளோதான். ஓகே, உதாரணம் இந்த ரெண்டு நம்பர் எடுத்துட்டிங்கன்னா -6 மைனஸ் இங்கே இருக்குது, பியோட மதிப்பு -3. ஸோ -6 + 3 கழிக்கிறப்ப என்ன வரும், -3 வரும். இங்கே கே ஆல்ரெடி இங்கே ஆல்ரெடி மதிப்பு 3 இருக்கிறதுனால அப்போ மீதி என்ன இருக்குது, -1. அப்போ கேவோட மதிப்பு -1. ஓகேவா? மூன்றாம் வாய்ப்பாட்டில் அந்த மதிப்பு வந்துகிட்டே இருக்கும். இது -6 போட்டாலும் அதே மதிப்பு தான் வரப்போகுது, -5 - 2 கழிச்சினாலும் அதே மதிப்பு தான் வரப்போகுது. ஸோ
நீ எந்த நீ நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நீ எடுக்க போற ஆன்சர் வந்துட்டு என்ன வேணாலும் இருக்கலாம் ஓகேவா. நீ -1 எந்த நம்பர் வேணாலும் நிச்சயம் எடுத்து போடலாம், புக்ல இருக்கிற அதே பதில தான் நீ எடுத்து போடணும்லாம் அவசியம் கிடையாது. இது நம்ம பின்னாடி வர சம்ல இதை பத்தி நம்ம விளக்கமா பார்க்கலாம். அடுத்தது வந்து எக்ஸசைஸ்க்குள்ள போகலாம் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான், கவனமாக பார்க்குறப்ப இது நம்ம எளிமையாக இந்த சம்ஸ் எல்லாம் போட முடியும். ஸோ அந்த 1 வந்துட்டு நிறைய 5 விதமான கொஷின்ஸ் அதில் அடங்கியிருக்கு. நான் அதில் அங்கேயே நான் விளக்கலை, திருப்பி இதை நான் இங்கே உங்களுக்கு விளக்குறேன் ஓகேவா. இந்த ஆன்சரை பார்த்துக்கோங்க, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ முதல் கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு வந்துட்டு, முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எம் ரிலேட் டு ஆர் என் கொடுத்துருக்காங்க. இதோடைய மதிப்பு வந்து எம் டிவைடட் பை என் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்மு என்னும் என்பது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், அப்போ அதில் ப்ளஸ் நம்பர்ஸ் தான் இருக்கும், +1, +2, +3 அப்படின்ற மாதிரி தசம புள்ளி டெசிமல் கொண்ட நம்பர்களும் அதில் இருக்கும் ஓகேவா. அது அனைத்துமே வந்து ஒரு ஜோடிகளாக இருக்குது. அப்போ அதில் இருக்கிற நம்பருக்கான உறவு இது, எம் வந்து என்னால் வகுக்கக்கூடியது, அப்படி வகுக்கக்கூடியது ஓகேவா. அதே இது அடுத்தது தமிழில் கொடுக்குறப்பன்னா மிகை முழு எண்களின் தொடர்பு ஓகே, அது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எம் வகுத்தல் என் கொடுத்துட்டு இதுக்கு நீங்கள் இது வந்து தரிச்சு விட்டா இல்லை சமச்சீரா இல்லை கடற்பான்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல தரிச்சு விட்டு அப்படின்றது என்ன, அதோட நம்பரு எம் என் ரெண்டு நம்பர் இருக்குன்னா இங்கே உறவு என்ன கொடுத்துருக்கான், எம் பை என் கொடுத்துருக்கான். இப்போ எம் பை எம் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கணும், என் பை என் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். எம்மை எம்மால் வகுத்தாலுமே கூட அது இன்னொரு பாசிட்டிவ் நம்பர் தான் கொடுக்க போகுது. ஏன்னா நான் எடுக்க போகிறது பாசிட்டிவ் இன்டீஜர், தமிழில் சொல்கிறதுக்கு மிகை முழு எண்ணை தான் எடுக்க போகிறேன். ரெண்டு மிகை முழு எண்களை வச்சு வகுக்கிறப்ப எனக்கு இன்னொரு மிகை முழு எண் தான் கிடைக்கும். அப்போ இதுவும் வாய்ப்பு இருக்கு, இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ தற்சுட்டு சரிதான், இது ஒரு தற்சுட்டு. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், எம் பை என் ஈக்குவல் டு என் பை எம். எம் பை என் இருந்துச்சுன்னா என் பை என்ன ஒரு நம்பர் இருக்கணும், அது இந்த ஈக்குவல் டு இணையா இருக்கணும்னு போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு எம் வந்து 1 எடுத்துக்கலாம், 2 என்ன வந்து 2 எடுத்துக்கலாம். எம் 1/2 ஈக்குவல் டு 2/1, இது ரெண்டு சமன் கிடையாது. 2/1 வந்து வகுத்தினா 0.5 வரும், 2/2 வந்து 1 வகுத்தினா 2 கிடைக்கும். இது ரெண்டுமே சமன் கிடையாது. அப்ப இது ஒரு சமச்சீர் இல்லை, இட்ஸ் நாட் சிமெட்ரி. அடுத்தது பார்க்கலாம், எம் என்ஐ 3 நம்பர் எடுத்துக்கலாம். எம் பை என்னன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அதே சமயத்தில் என் பை ஓன் இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக ஓ பை என் இருக்கணும் ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கான கண்டிஷன். முதல்ல எம் பை என்னும் என் பை ஓவும் இருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், 1, 2, 3 எம் என் ஓக்கு மதிப்பு எடுத்துக்கலாம், 1/2 சரியா. அப்போ எனக்கு இங்கே என்ன வரணும்னா ஓகேவா, 2 ஆக்சுவலாக இங்கே 1/2 என்ன மதிப்பு வருதோ அதுதான் என் பை ஓக்கும் வரணும். இங்கே என் பை ஓக்கு வரணும்னா 3/2 வரும். ஸோ 1/2க்கான மதிப்பு வந்து 0.5, இதோட மதிப்பு 1.5. இதுவே ரெண்டுமே சமனா கிடையாது. அப்ப ரெண்டு ஜோடிகள் இதுலயே எனக்கு கிடைக்கல, இது ரெண்டுமே எனக்கு சரியா இருந்தா மட்டும்தான் மூணாவது நான் தேடி இருப்பேன். அப்ப இது ஒரு கடப்பு தான், இது ஒரு டிரான்சிட்டிவ் தான், இவ்வளவுதான் ஓகேவா. இந்த மாதிரி கண்டிஷனை போட்டு நீங்க ஆன்சர் எழுத வேண்டியதுதான். அடுத்த கண்டிஷன் பாக்குறப்ப என்ன சொல்றாங்க, ரெண்டாவதுல ஒரு தளத்துல வந்து ஒரு பிளேன் இருக்கு ஓகேவா, பிளேன்ல நிறைய நேர்கோடுகள் இருக்கு, நிறைய நேர்கோடுகள் இருக்கு. இப்போதைக்கு நான் போடல, மடி விளக்குறேன். அப்ப அதுல இருக்கிற கோடுகள் எல்லாமே வந்துட்டு எல் பெர்பண்டிகுலர் எம், எல்லும் என்னும் செங்குத்தாக இருக்கிற கண்டிஷன்ல இருக்குன்னா ஓகேவா, நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், அது வந்து சமச்சீரா கடப்பா தரிச்சு விட்டான்னு கண்டுபிடிக்கணும். எல்லும் எம்மும் செங்குத்தா இருக்கணும். முதல் கண்டிஷன் என்ன, அதோட நம்பருக்கே நான் செங்குத்தான்னு செக் பண்ணணும். எல்ன்ற ஒரு கோடு போடுறேன், இந்த கோடுக்கு இதுவே செங்குத்தா கிடையாது, இந்த கோட்டுக்கு செங்குத்தா அதே கோடு இருக்கவே முடியாது, இணையா தான் இருக்கு. நீ கற்பனையா இன்னொரு கோடு போட்டாலும் அது மேலேயே தான் போட போறேன், அப்ப அது செங்குத்து கிடையாது. செங்குத்துனா இந்த திசையில வரணும், இந்த கோடுக்கு எப்படி இந்த திசையில கோடு வரும், இந்த கோடுனா இதே நம்பர் இதுக்கு மேலேயே தான் போட முடியும். அப்ப இது ஒரு
தர்ச்சுட்டு இல்லை, இது ஒரு ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. இப்போ எல்லு எம் அப்படின்னு ரெண்டு கோடு எடுத்துக்குவோம், ரெண்டு கொடுத்துட்டு எல் பெர்பண்டிகுலர் எம்மான்னு பார்க்கணும். அது அப்படி இருந்துச்சுன்னா எம் பெர்பண்டிகுலர் டு எல்லாம் இருக்கணும். ஓகேவா, இந்த கோடு நம்ம எல்லுன்னு எடுத்துக்குவோம், இதுக்கு செங்குத்தா பெர்பண்டிகுலராக ஒரு கோடு போடுவோம் எம்னு வச்சுக்குவோம். எல் வந்து எம்முக்கு செங்குத்தா இருக்கு, இதுதான் அந்த கண்டிஷன். எல் எம்முக்கு செங்குத்தா இருக்கு, இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் செங்குத்தா இருக்குன்னு காட்டுறதுக்கு. அப்போ எம்மு எல்லுக்கு செங்குத்தா தானே இருக்குது, ஏன்னா இந்த கோடு இந்த கோடு எல் ஷேப்பில் தான் இணைஞ்சிருக்கு. இதுக்கு இது செங்குத்துனா இதுக்கு இது செங்குத்து தான். அப்போ இது ஒரு சமச்சீர். ஓகேவா, மூன்றாவது கடப்பு. எல்லும் எம்மும் செங்குத்தாக இருக்கிற மாதிரி அள்ளி ஒரு கோடு போட்டேன், மூணாவது இன்னொரு கோடு போடலாம். இங்கே போடுறேன், இந்த கோடை நான் ஓன்னு வச்சுக்கிறேன். எல்லும் எம்மும் செங்குத்துனா, ஆமாம் எல்லும் எம்மும் செங்குத்தாக தான் இருக்கு. எம்மும் ஓவும் செங்குத்துனா, ஆமாம் எம்மும் ஓவும் செங்குத்தாக தான் இருக்கு. ஓவும் எல்லும் செங்குத்தாக இருக்கணும், ஆனால் இந்த ஓவோட கோடு இங்கே இருக்குது, எல்லோட கூட இங்கே இருக்குது, ரெண்டு செங்குத்தாவாக இருக்குது, ரெண்டும் இணையாக இருக்குது. செங்குத்தானா இந்த கிடப்பு திசையில் வரணும், ரெண்டுமே பேரலாக இருக்கிறதுனால இந்த மூணாவது கண்டிஷன் மட்டும் ஃபெயில் ஆகிடும். பட் இது ரெண்டும் இருக்குது, இது ரெண்டும் இருந்து மூணாவது மீட் ஆப்பில். அப்போ இது ஒரு கடப்பு அல்ல, மூணு கண்டிஷனில் ரெண்டு கண்டிஷன் இல்லை, அதனால் இது ஒரு சமான தொடர்பும் கிடையாது. மூணாவது பாருங்கள், மூணாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் இது கணக்கில் எடுத்துக்கோங்க, அவங்களுக்குள்ள இருக்க உறவு என்னென்னா ஏ ஆர் பி. இந்த உறவு என்ன சொல்றேன்னா, ஏ பியின் தங்கை அல்ல. ஓகேவா, அப்படின்னு காட்ட போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் யார் யார் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இப்போ அப்பாவை எடுத்துக்கோ. இப்போ என்ன முதல் கண்டிஷனு, ஏகமா ஏன்னு ஒன்று இருக்கணும். ஓகேவா, இதுக்கு இதோட ஜோடி இருக்கணும், இதுக்கு இதோட ஜோடி இருக்கணும், இதுக்கு இதோட ஜோடியே இருக்கணும், இதுக்கு இதோட ஜோடியே இருக்கணும். அப்பாவுக்கு அப்பாவே தங்கச்சியாக இருக்க முடியாது, கண்டிஷன் இல்லைன்னு தானே காட்டணும். அப்போ அப்பாவுக்கு அப்பாவே தங்கச்சி கிடையாது, அப்போ ஏகமா பியே இருக்குன்னு அர்த்தம். அம்மாவுக்கு அம்மாவை தம்பி தங்கி தங்கச்சி ஆக முடியாது, பிகமா பி. தம்பிக்கு தம்பியே தங்கச்சி ஆக முடியாது, சீக்கமா சி. அக்காவுக்கு அக்காவே தங்கச்சி ஆக முடியாது. அக்காவுக்கு வேணா இந்த இடத்துல வேணா நீ ஒரு சேஞ்சுக்கு தங்கைன்னு வச்சுக்கோ சும்மா. தங்கச்சிக்கு எப்படியுமே அவங்களே தங்கச்சி ஆக முடியாது, அப்போ டிகமா டியும் கிடையாது. அப்போ நாலுமே ஒத்து போகிறதுனால இது ஒரு தர்ச்சுட்டு. அடுத்தது என்ன பார்க்குறோம், ஏ வந்துட்டு ஆரோட பி இந்த தொடர்பு இருந்துச்சுன்னா பியும் ஆரோட தொடர்பு. ஓகேவா, ஏ வந்து பியோட தங்கச்சி இல்லைன்னா பியும் ஏவோட தங்கச்சி கிடையாது. சரியா, அதுதானே இங்கே விளக்குது. ஏ வந்து பியோட தங்கச்சி கிடையாதுன்னா பி ஏவோட தங்கச்சி கிடையாது. அப்பா வந்து அம்மாவுக்கு தங்கச்சி ஆகாது, அப்போ அம்மா அப்பாவுக்கு தங்கச்சி ஆகாது, மீட் ஆகுது. அம்மா தம்பி அதாவது குழந்தைக்கு தங்கச்சி ஆகாது, அந்த குழந்தை அம்மாவுக்கு தங்கச்சி ஆகும். அம்மா அவங்க பொண்ணுக்கு தங்கச்சி ஆகாது, தங்கச்சி பொண்ணுக்கு அம்மாவுக்கு தங்கச்சி ஆகாது. ஆனால் தம்பி வந்துட்டு அதே கணக்கில் தான், தம்பியும் தங்கைக்கு தங்கை கிடையாது, தங்கையும் தம்பிக்கு தங்கை தான். ஓகே, தங்கை வந்துட்டு இந்த பொண்ணு வந்து தம்பிக்கு தங்கை தான். ஓகே, அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் தான் மீட் ஆகும், மீது மூணுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லையா, அதனால இது ஒரு சமச்சீர் கிடையாது. கடைசியா என்னன்னா, ஏவும் பியும் தங்கச்சின்னா தங்கச்சி இல்லைன்னா பியும் சியும் தங்கச்சி இல்லைன்னா சியும் ஆறுமும் தங்கச்சி கிடையாது. அப்பாவும் அம்மாவும் தங்கைகள் கிடையாதுன்னா, அம்மாவும் தம்பியும் தங்கைகள் கிடையாதுன்னா தம்பியும் அப்பாவும் தங்கச்சி கிடையாது. அப்ப இது வந்து மீட் ஆகுது, இது ஒரு கடப்பு. ஓகேவா, நீ அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் எடுத்து எழுதலாம் எளிமையாக. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண் குழந்தைகளையும் கணக்கெடுத்து சொல்கிறாங்க. ஓகேவா, உதாரணத்துக்கு வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா,
பாட்டி, அம்மா, மகள், மூணு கேஸ் எடுத்துக்கோ. இந்த குடும்பத்தில் மூணு பெண்கள் இருக்காங்க. ஏன்னா நான் மூணாவது எடுக்கணும், ஏன்னா ஏ பி கம்பேர் பண்ணுவேன், பியோட சி பார்ப்பேன், சியோட ஏ பார்ப்பேன், மூணு நம்பராது எனக்கு வேணும், அதனால மூணு எடுத்துக்கிட்டேன். இவங்களுக்குள்ள உறவு என்னன்னா, ஏ வந்துட்டு பி வந்து பியோட தங்கை கிடையாது, ஓகே, பாட்டி வந்து அம்மாவுக்கு தங்கச்சி கிடையாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், பாட்டி பாட்டிக்கே தங்கச்சி கிடையாது, அம்மா அம்மாக்கே தங்கச்சி கிடையாது, மகள் மகளுக்கே தங்கச்சி கிடையாது. அப்ப இது ஒரு தற்சுட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏ பி இந்த கண்டிஷன் மீட், இந்த கண்டிஷன் இருக்கும்னா அப்ப இந்த கண்டிஷனும் இருக்கணும். பாட்டி அம்மாவுக்கு தங்கச்சி கிடையாதுன்னா அம்மா பாட்டிக்கும் தங்கச்சி கிடையாது, அம்மா மகளுக்கு தங்கச்சி கிடையாதுன்னா மகள் அம்மாவுக்கும் தங்கச்சி கிடையாது, கரெக்டா? அப்ப எல்லாருக்குமே அது வந்து மீட் ஆகிறதுனால இது ஒரு சமச்சீர். கடைசியில ஏ பினா, பி சீனா, சியும் ஏ தான். பாட்டி அம்மாவுக்கு தங்கச்சி கிடையாதுன்னா, அம்மா மகளுக்கு தங்கச்சி கிடையாதுன்னா மகளும் பாட்டிக்கு தங்கச்சி கிடையாது, அப்ப இது ஒரு கடப்பு. ஏன்னா மூணுமே இங்கே தங்கச்சி இல்லைன்னு தான் காட்டுறோம் நம்ம கண்டிஷன், ஓகேவா? அப்போ இது ஒரு கடப்பு, இது மூணுமே மீட்டதுனால இது ஒரு சமான தொடர்பு. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது பார்க்கலாம். கடைசியானது ஒரு ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், ஓகேவா, எல்லாமே இயல் எண்கள். இயல் எண்கள்னா சாரி ஃபைவ், எல்லாமே ஒன்ல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டு போட்டு அப்படியே எண் வரைக்கும் போகணும். இதுல தசம நம்பர்கள்லாம் இருக்காது, எல்லாமே முழு எண்களாக தான் இருக்க போகுது. இதுல எக்ஸ் பிளஸ் 2y அப்படின்றது ஈக்குவல் டு 1 அப்படின்றத உறவா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப முதல்ல எக்ஸ்க்கு எக்ஸே தான் பார்க்கலாம். இந்த ஒய் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக முதல்ல எக்ஸ் கொடுத்துருவோம். இப்ப எக்ஸ் பிளஸ் 2x ஈக்குவல் டு 1, 3x ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1/3. இது வந்து ஒரு இயல்னு கிடையாது, ஏன்னா இது வந்துட்டு ஒரு விகிதத்தை வருது, அதனால இது ஒரு இயல்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்ப இது வந்து நமக்கு கண்டிஷன்ல எடுத்துக்க முடியாது. அப்ப இது ஒரு தற்சுட்டு இல்லை, ஏன்னா அந்த எண்ணுக்கு எல்லாமே ஒரே எண்ணா மாத்திரேன். ஏன்னா எல்லாமே எக்ஸ், இதுவும் எக்ஸ் தான் இருக்க போது, இதுவும் எக்ஸ் தான் இருக்க போது. அது ஒய்க்கு பதிலாக எக்ஸ் கொடுக்குறேன், விகித விகித்து இதனை வகுத்தினாலும் 0.33 ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது, அது ஒரு இயல் எண் கிடையாது, ஓகேவா? அதனால இது ஒரு தற்சுட்டு கிடையாது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும்னா, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஆர் ஒய்னா, இப்போ ஒய் ஆர் எக்ஸ் தான். எக்ஸுக்கு பதிலாக ஒய் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எக்ஸுக்கு பதிலாக ஒய் கொடுத்தனா ஒய் பிளஸ் 2y ஈக்குவல் டு 1 வருது, 3y ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/3. ஒய்க்கு பதிலாக எக்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 1, 3x இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ இதோடைய மதிப்பும் இதோடைய மதிப்பும் ஒரே மதிப்பு தான் வருது. அது வந்துட்டு ஒரு இயல் எண் இல்லைன்றது வேற பிரச்சனைனாலும் மதிப்பு ஒரே மதிப்பு தான் எனக்கு தரப்போகுது. அப்ப இது ஒரு சமச்சீர், ஓகேவா? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சமச்சீர் தான். அதே சமயத்துல இது வந்து ஒரு இயல் எண் இல்லையா, ஓகே. அப்ப இங்க விகித நம்பர்கள் வரப்போகுது, வரப்போறது இல்லை. அப்ப என்னுடைய டேப், என்னுடைய கணத்திலேயே வந்து என்னோட விகித இந்த நம்பரே இருக்காது, சரியா? இப்ப இந்த நம்பரும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இதுவே இல்லைன்னா இதை நான் செக் பண்ணவே தேவையில்லை, சரியா? அப்ப எனக்கு இது வந்து ஒரு சமச்சீர் தான். அடுத்தது பாக்குறப்ப, போன இதுல நான் சமச்சீர் இல்லைன்னு போட்டிருப்பேன், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல எழுது, இந்த ஸ்கிரீன்ல எழுதாத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாக்குறப்ப எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ஒய் இசட் மூணு நம்பர் எடுத்துக்கலாம், ஓகேவா? எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம ஒய் கொடுக்குறப்ப என்ன வரும், 3y ஈக்குவல் டு 1 வரும், சரியா? ஒய் இருக்க இடத்துல இசட் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் பிளஸ் 2z ஈக்குவல் டு 1 வரும். அடுத்தது ஒய் இசட் இருக்க இடத்துல எக்ஸ் கொடுக்குறப்ப என்ன, இசட் இருக்கிற நம்பர் இருக்கவே வாய்ப்பு இல்லை, ஏன்னா இருக்கிறதே எக்ஸ் பிளஸ் 2y மட்டும்தான் இருக்கு, அதனால மூணாவது கண்டிஷன் வரவும் வாய்ப்பு இல்லை. அப்ப இது ஒரு
கடப்பு கிடையாது. ஓகேவா? அப்ப மூணு கண்டிஷனுமே இல்லாததுனால இது வந்து ஒரு சமான தொடர்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், அந்த எப்படி இதை கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அடுத்தது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். எக்ஸ் வந்து ஏபிசிடி 4 நம்பர் இருக்கு. ஓகே, எக்ஸ் ஏபிசிடி 4 நம்பர் இருக்கு. அதில் அதே சமயத்தில் உள்ள கணமும் கொடுத்துட்டான், ஏ கமா ஏ, பி கமா பி, பி சி கமா சி. இது வந்துட்டு சர்ச்சுட்டா மாத்துறதுக்கு, சமச்சீரா மாத்துறதுக்கு, கடப்பா மாத்துறதுக்கு, சமான தொடர்பா மாத்துறதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு உறுப்புகளை உள்ள சேர்க்கணும், சேர்க்கணுமான்னு முதல்ல பார்க்கணும். அப்படின்னா எவ்வளவு உறுப்புகள் சேர்க்கணும் அப்படின்ட்டு இந்த ரிலேஷனை ரிஃப்ளெக்சிவா, டிரான்சிட்டிவா, சிமெட்ரிக்கா இந்த மூணையும் மாத்துறதுக்கு எவ்வளவு வேல்யூவா உள்ள கொடுக்கணும், அண்ட் ஈக்குவலன்ஸா மாத்துறதுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. எழுதிட்டு நமக்கு முதல்ல வந்து ரிஃப்ளெக்சிவ், நமக்கு தர்ச்சுட்டு அப்படின்னா 4 நம்பர் இருக்கு இல்லையா, ஏகமா பி ஏ ஒன்று வேணும், பிகமா பி ஒன்று, சிகமா சி ஒன்று, டிகமா டி வேணும். எனக்கு இருக்கிறது ஏகமா ஏ, பிகமா பி மட்டும் தான் இருக்கு. அப்ப குறைந்தபட்சமா ஒரு சிகமா சியையும் ஒரு டிகமா டியையும் ஆட் பண்ணும், கரெக்டா? மினிமலா அதை ஆட் பண்ணும். அப்ப ரிஃப்ளெக்சிவா மாட்ட தர்ச்சு, நீங்க தர்ச்சுட்டுக்கு பதிலாக நீங்க ரிஃப்ளெக்சிவ்னு வார்த்தை யூஸ் பண்ணிக்கணும் இங்கிலீஷ் மீடியம்க்கு. ரிஃப்ளெக்சிவா மாத்துறதுக்கு நான் ஒரு சிகமா டியும் டிகமா டியும் உள்ள சேர்த்தேன், சேர்த்தனா என்னுடைய புது செட்டு இப்படி இருக்கும். சரியா? ஏற்கனவே இருந்த மூணோட ரெண்டு வேல்யூ சேர்த்திருக்கேன் உள்ள. இப்ப அடுத்தது என்னன்னா சமச்சீர், சிமெட்ரிக்கா இருக்கணும். ஓகே, அப்ப ஏகமா பின்னு ஒன்று தான், பிகமா ஏன்னு ஒன்று இருக்கணும். இங்க ஏகமா பின்னா எதுவுமே இல்லை, ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு, ஏகமா சின்னு இருக்கு. அப்ப இதுக்கு சீக்கமா ஏ ஒன்று வேணும் எனக்கு. சரியா? ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்குறேன், அப்ப அதுக்கு ஒரு சீக்கமா ஏ வேணும். இங்க சீக்கமா ஏ எங்கேயுமே இல்லை. அப்ப ஒரு சீக்கமா ஏ மட்டும் உள்ள சேர்த்தனா எனக்கு இது சமச்சீர் ஆகும். அப்ப சீக்கமா ஏ மட்டும் உள்ள சேர்த்துக்கலாம். ஓகேவா? நான் இங்க பிரிச்சு பிரிச்சு எழுதியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா இந்த கணம் இருக்கு பாத்தியா, ஏகமா ஏ, பிகமா பி, சீக்கமா சி இருக்கு இல்லையா, இங்கேயே நீ சேர்த்து எழுதிக்கலாம். சீக்கமா சி கமா டி கமா டி கமா ஏகமா சி சீக்கமா ஏ, இந்த 6 நம்பர் இப்போ வந்துடும். சரியா? இப்ப அடுத்தது இதை பார்க்கறோம், இது வந்து இப்போ உனக்கு சிமெட்ரிக்கா இருக்கு, சிமெட்ரிக்கா மாத்திருக்க. அடுத்தது வந்துட்டு டிரான்சிட்டிவா மாத்த போறோம். ஓகேவா? அப்படின்னா மூணு ஜோடிகள் பார்க்கணும். இங்க இது பாத்தீங்கன்னா ஏகமா சின்னு ஒண்ணு இருக்கான், அப்படியே சீக்கமா ஏ வந்துருச்சு. ஓகேவா? எனக்கு வந்து ஏகமா சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அடுத்தது சீக்கமா பின்னு ஒண்ணு வேணும், அப்புறம் பிகமா ஏன்னு ஒண்ணு வேணும். சரியா? ஏன்னா சிமெட்ரிக்கா மாத்துறதுக்கு எனக்கு அதை கூடுதல் தான் மாத்த முடியும். அதே சமயத்துல இங்க ரெண்டு கண்டிஷனும் அவன் மீட் பண்ணும், ஏகமா பின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா மற்றும் பிகமா சின்னு இன்னொன்று இருந்தா மட்டும்தான் நான் சீக்கமா ஏவை பார்க்கணும். ஒன்று மட்டும்தான் நம்ம கவலைப்படுத்த வரலாம், அதை செக்கே பண்ண வேணாம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஏகமா சீனு மட்டும்தான் இருக்கு, சீக்கமா பின்னு எதுவுமே கிடையாது, கரெக்ட் தானே? அப்ப நீ அதை செக்கே பண்ண வேணாம், அப்படியே விட்டுரு. இது ஒரு கடப்பு தான், ரெண்டு கண்டிஷன் இருந்தாதான் கடப்பு இருக்கா இல்லையான்னு நான் பார்க்க போறேன். ரெண்டு கண்டிஷன் இருந்தால் அது கடப்பா தான் இருக்கணும் அப்படின்னு முடிச்சிருங்க. அது டிரான்சிட்டிவா தான் இருக்கணும். அப்ப குறைந்தபட்சமா எனக்கு இங்க இருக்கிற எண்களை நான் சேர்த்துறேன், ஏகமா ஏ, பிகமா பி, சீக்கமா சி, டிகமா டி, ஏகமா சி, சீக்கமா ஏ, இந்த நம்பர்களை போட்டா இது வந்து ஒரு சமான தொடர்பா மாறிடும் அப்படின்றத இங்க விளக்குறாங்க. ஓகேவா? இதே மாதிரிதான் அடுத்த சமம் கூட. இங்க வந்து ஏபிசின்னு மூணு கொடுத்துருக்காங்க, ஏகமா ஏ, பிகமா பி, ஏகமா சின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீ அதிகபட்சமா எவ்வளவு சேர்க்கணும், குறைந்தபட்சமா எவ்வளவு சேர்க்கணும்னு ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறைந்தபட்ச உறுப்புகள் கேட்டிருக்காங்க, அதிகபட்சம் நம்ம அடுத்து ஒரு சம்பளம் நம்ம அதை கவனிப்போம். நம்ம வந்துட்டு இப்ப முதல்ல இதுல என்ன வேணும், ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு தச்சுட்டு அதை தனியாக பண்ணலாம், என்ன குறைந்தபட்சமா ஏகமா ஏ, பிகமா பி, சீக்கமா சி. ஏகமா ஏ இருக்கு, பிகமா பி இருக்கு, சீக்கமா சி இல்ல. இப்ப தச்சுட்டாவா மாற்ற வந்துட்டு சீக்கமா சியை உள்ள சேர்த்தணும். அப்படி சேர்த்துறப்ப உனக்கு இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும். ஓகேவா? இது வந்துட்டு உன்னுடைய ரிஃப்ளெக்சிவ் சீக்கமாசியை உள்ள சேர்த்தணும். அப்ப சேர்த்தனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஏகமாசி இருக்கு, இங்க மட்டும்தான் ஏகமாசி இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு சீக்கமா ஏ வேணும், அப்படி போட்டோன்னா சமச்சீர் ஆயிடும், சிமெட்ரிக் ஆயிடும். அப்ப கூட ஒரு சீக்கமா ஏ சேர்த்துறப்ப இது வந்து ஒரு சிமெட்ரிக் ஆயிடும். ஸோ இது முதல் நம்பரா சேர்த்துறேன், இது ரெண்டாவது நம்பரா சேர்த்துறேன், இது இல்லை மன்னிச்சிடுங்க, இது முதல் நம்பரா சேர்க்கிறேன், இது ரெண்டாவது நம்பரா சேர்க்கிறேன், ரெண்டு நம்பர் சேர்த்துருக்கு. அப்ப என்னுடைய புது கணம் எப்படி இருக்கும், ஏகமா ஏ, பிகமா பி, சீக்கமா சி, அப்புறமா ஏகமா சி, சீக்கமா ஏ. இங்கேயும் பாரு,
மூணாவது எனக்கு என்ன வேணும்னா, ஏவும் பியும்னு இருந்துச்சுன்னா பியும் சியும் இருக்கணும், அப்போ சியும் ஏவும் இருக்கணும். ஏவும் பியும் இருக்கு ஏ கமா சின்ற பேர்ல, பியும் சினா சி கமா பி எனக்கு இருந்திருக்கணும். ஏன்னா ஏபிசி மூணு நம்பர் தான் இருக்கு, ஏ கமா சி இருக்குன்னா அப்போ பி கமா சி இருக்கணும். பி கமா சின்ற எனக்கு ஒரு வேல்யூவே இல்லை, ஓகேவா? அப்போ இதை எதுவுமே பண்ண தேவையில்ல, இருக்கிறத அப்படியே விட்டுட்டு எனக்கு ஒன்றே ஒன்று தான் இங்கே இருக்குது, மீதி ரெண்டு நம்பருமே இல்லை. அதனால இது ஒரு இதுதான், என்னது ஒரு டிரான்சிட்டிவ் தான், இது வந்து ஒரு கடப்பு தான் முடிச்சிடலாம் சிம்பிளாக. குறைந்தபட்சமாக இந்த சீக்கமா சி மற்றும் சீக்கமா ஏவை ஆட் பண்ணுறது மூலமாக இதை வந்து ஒரு சமான தொடர்பாக நம்மளால் மாற்ற முடியும், ஈக்குவலன்ஸ் வேல்யூவாக மாற்ற முடியும். அதை தான் இங்கே விளக்குறாங்க, ஓகேவா? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷினோட இந்த சம்மை நான் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த லெசன்லேருந்து இந்த நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க, எப்போ கடப்பு பார்க்கணும், எப்போ சமானது பார்க்கணும், எப்போ வந்துட்டு தச்சுட்டு எப்போ வந்து சமச்சீர் பார்க்கணுன்றது தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. கொஞ்சம் கதையாக எழுதுகிற மாதிரி இருக்குமே தவிர, பட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்த சம்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். புரியுதா புரியலையானு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.